மக்களே பார்க்கிங்ல இடமே இல்ல, சண்டே அதுவும் ஒரு பயங்கர கூட்டம். எங்கேயுமே ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், மேல இந்த குதிச்சாலும் குதிப்பேனே தவிர ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுவான். பயங்கர பிஸியா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணிருவான், வாங்கவே வாண்டான். நேரம் சந்தோஷமா பர்ச்சேஸ் பண்றதா, எனக்கு பர்ச்சேஸ் பண்ற மட்டும் அழுகுறான். இல்லையாங்கப்பா பாரு, இருக்கிறதுல சின்ன சைஸ் 28, அதுவே வந்து அவனுக்கு பெருசா இருக்கு. இதுக்கு மேல உனக்கு சைஸ் வேண்டாம், கிட்ஸ் செக்ஷன் தான் ஆப்போசிட்ல இருக்கு, அங்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஸோ சிம்புக்கு வாங்கணும். சிம்புவும் இங்கே தான் இருக்கும், அது எவ்வளோ சோகமாக நினைக்கிறான் பாருங்க. அவனுக்கும் வாங்க தான் போகிறோம், பர்த்டே நாளைக்கு. நாளைக்கு பர்த்டே, அதனால அவனுக்கும் வாங்கிட்டு. நாளைக்கு இல்லை, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு. வீடியோ திங்கக்கிழமை போஸ்ட் பண்ணுறீங்களா? அப்போ நேற்று, அப்போ நேற்று நேற்று பர்த்டே. ஸோ திங்கக்கிழமை 19ஆம் தேதி அவனுக்கு பர்த்டே, அதுக்காண்டி நாங்கள் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி நாங்கள் வந்து அதை போய் வாங்குகிறோம். இந்த பிளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜாலியோ ஜிம்க்கானா அவங்கள வீடியோ கிளப்போம். கிளம்பி விட்டோம். யோயோ, ஆமா அதான் யோயோ. இதுக்கு பேர் என்ன யோயோ? எப்படி வைக்கணும் சார் இந்த பசங்களை? இந்த படிக்காத கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாத பசங்களை கூட வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்தீங்களா எத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னு? சுத்தி இருக்கவங்களும் நம்ம சிரிப்பா வச்சுக்கணும். என்ன சொல்றது தெரியல, டக்குன்னு வர மாட்டேதே. சரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். சரி நம்ம போகலாம், போயிட்டு இருக்கோம். மழை வந்து மழை துளிச்சுட்டே இருக்கு, துளி துளியா வந்துகிட்டே இருக்கு நிறையா. அப்புறம் செகண்ட் லைன் பாடு, தைரியம் வந்தா. சரி ஓகே மக்களே, நம்ம போயிட்டு அங்க போய் மீட் பண்ணலாம், அவங்க எல்லாரையும் மீட் பண்றோம். A few minutes later. மக்களே பார்க்கிங்ல இடமே இல்ல, சண்டே அதுவும் ஒரு பயங்கர கூட்டம். இருந்தாலும் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு போட்டு வந்துட்டோம். ஆமா, எங்க வந்திருக்கோம்? ஆஸ் யூஷுவல் கிராஸ்ப் தான் வந்திருக்கோம். ஏன்னா சிம்பு வந்து ஒரு கிராஸ் ஃப்ளவர். கிராஸ்ப் தவிர எங்கேயுமே ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், மேல இருந்து குதிச்சாலும் குதிப்பேனே தவிர வேற எங்கேயும் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுவான். அதனால கிராஸ்ப் தான் வேணும்ட்டான். சோ அதனால அங்க வந்திருக்கோம் நம்ம. மக்களே எனக்கு எல் சைஸ், எப்பவுமே எல் சைஸ் தான் எடுப்பேன். இன்னைக்கு பத்தலங்க எக்ஸல் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நிலைமை கட்டு கிடக்காம போய்கிட்டு இருக்கு, கஷ்டம். பயங்கர பிஸியா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாக்கு வந்து எல் சைஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, அப்புறம் பத்தலன்னு சொல்லிட்டு எக்ஸல் பார்த்துட்டு இருக்கான். இங்க செம்ம கூட்டமா இருக்கு மென் செக்ஷன்ல. செல்வ செலக்ட் பண்ணிட்டீங்களா? ரெண்டே ரெண்டு டீஷர்ட் எடுத்திருக்காய், ஏன் இந்த கலரே எடுக்கிற? இப்பயும் ஆஃப் ஒயிட்டு கிரே உனக்கு பிடிச்சிருக்கா? சரி ஓகே. இங்கே ராஜா அந்த ஜி, என்ன ஜி எடுக்கிறீங்களா இல்லையா? ஹேய் ஜெய், எடுக்கிறியா இல்லையா? எடுத்துங்க பத்தல, மறுபடியும் வேற பார்த்துட்டு இருக்கேன். இரு பாரு பாரு, நீ ஏன் எடுக்கிற? சும்மா தானே இருக்கிற, அவனுக்கு எடுத்து கொடுக்குறியா? உனக்கு செலக்ட் பண்ணிருக்கா பாசமா. நிறைய பேர் ராஜாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, போட்ட டிஷர்ட்டையே அவர் திருப்பி திருப்பி போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜா வந்து கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ண, மெர்ச்சனைசரா ஒர்க் பண்ண. அவன் போட்டிருக்க எல்லா டிஷர்ட்டுமே அவன் டிசைன் பண்ணது, அவன் வாங்கினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெளியே எங்கேயாவது வாங்கலாம்னு கூப்பிட்டு போனோம்னா அவன் ஈஸியாக சொல்லிடுவான், இது வந்து அடாஸ் பீஸு, இது மிஸ்டேக் பீஸு, இது வந்து செகண்ட் குவாலிட்டி, இது வந்து கிளாத் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான், வாங்கவே மாட்டான். இன்றைக்கி தான் ஏதோ ரெண்டு டிஷர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், வாங்குறானான்னு பார்க்கலாம். ம், வாங்கிடுவாங்க, அங்கேருந்து வெளியே வரோம். தெரிய மாட்டேங்கிற, இருங்க பார்த்துட்டு வரேன். மக்களே டிஷர்ட் வந்து எல் சைஸ் பத்தலைன்னு யோசிக்கிறப்ப டவுசர் யோசிச்சிருக்கணுமா இல்லையா?
எல்லா தாண்டி எக்ஸலுக்கு போயிடுச்சு, எக்ஸல் தாண்டி டபுள் எக்ஸலுக்கு போயிடுச்சு ஒருத்தனுக்கு. பாவம், அன்எக்ஸ்பெக்டட். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்தா சாக்கு மூட்டை மாதிரி இருக்கு, கரெக்டா இருக்கு. கட் பண்ணலையா? என்ன பண்றீங்க? தூக்க முடியல அதுக்கு மேல. போட்டோ எடுக்க நின்றுந்த அந்த கை வெளிய வைக்கணும். குட்டையா இருக்கா? சரி, எஸ்ல எடுத்துக்க. நில்லுடா, கைய வெளிய விடா, அவன் பார்த்து கரெக்டா போஸ் கொடு. அப்படியா? மாஸ்க், கண்ணாடி, சூப்பர். பா, உனக்கு ரெண்டு ஷர்ட் எடுக்கணுமா. நல்லா இருக்குடா, உனக்கு பிடிச்சிருக்கா? மஞ்சள் ஷர்ட் இங்க போட்டு வா. சிம்புக்கு வந்து ஒரு ஒரு பேண்ட் எடுத்து போட்டு பார்த்தா இருக்கிறதுல சின்ன சைஸ் 28, அதுவே வந்து அவனுக்கு பெருசா இருக்கு. இதுக்கு மேல உனக்கு சைஸ் வேணா கிட்ஸ் செக்ஷன் தான் ஆப்போசிட்ல இருக்கு, அங்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு பேண்ட் எடுத்து கொடுத்துருக்கோம், கொஞ்சம் சின்னதா, அதே 28லயே. அதை போட்டு பார்த்து கரெக்டா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போவோம், இல்லை அப்படின்னா அவனுக்கு கிட்ஸ்ல தான் போய் தேடணும். இன்னும் நேரம் சந்தோஷமா பர்சேஸ் பண்றதா? எனக்கு பர்சேஸ் பண்ற போட்டு அழுகுறான். இல்லையாங்கப்பா, பாரு, ஒரு சோகமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க தானே கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் ஜிம்முக்கு போகிறேன். ஆமாம், அவருக்கு காரணம் இருக்குது. அதுக்கும் ஜிம்முக்கு போகிறேன், அதனால தான் நான் ஜிம்மு வயசுலாம் வாங்க கிளம்பிருக்கேன். என்ன தெரிகிறது? இந்த ட்ரெஸ் வந்து கிராஸ்ல தான் வச்சிருக்காங்க, வாங்குறாங்க இப்போதான். ஏன்னா எப்படி கேப்பீங்களா கமெண்ட்ல? திருப்பூர்ல ராயபுரத்துல இருக்க கிராஸ் பர்சேசிங் ஓவர் இந்த கிராஸ்ல. ஓகேவா? இங்க ஒரு சம்பவம் நடந்தது. எத்தனை பேருக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோ? எனக்கு, ராஜாக்கு, செல்வாக்கு, சிம்புக்கு, நாலு பேருக்கு எடுத்திருக்கோம். பில்லு வந்து மொத்தமா 6,200 ரூபா 300 ரூபா பக்கம் வந்துருச்சு. ஓகேவா? அதுல வந்து இன்னைக்கு என்ன ஒரு ஹாப்பியான சம்பவம் நடந்தது அப்படின்னா, நானும் சிம்புவும் காலேஜ் படிக்கும் போது இருந்து இங்க எடுத்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம், சிம்புவோட நம்பர் வந்து இங்க ஆட் பண்ணிருந்தோம். நாங்க பர்ச்சேஸ் பண்ண அதுல வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏறிட்டே இருந்துச்சு. ஓகேவா? அந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்ப ஓவராலா ஒரு 2,000 ரூபா லெஸ் பண்ற அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து 2,000 ரூபா லெஸ் பண்ணுவாங்க. நாங்க வாங்கினது வந்து 2,000 ரூபா லெஸ் ஆகி 4,250 ரூபாய் 300 ரூபாய் என்னவோ பில்லு வந்துருக்கு. ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி தான். ஆமா, இது அன்எக்ஸ்பெக்டட். நாங்க வந்து லாஸ்டா ஒரு தடவை தம்பிக்கு இதே இடத்துக்கு வந்திருந்தோம். அப்ப நான் பாயிண்ட் செக் பண்ணப்ப 2,000 பாயிண்ட் இருக்கு, 2,000 ரூபா லெஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து அமௌண்ட் கம்மியா தான் நாங்க வாங்கினோம், 1000 சம்திங் தான் வாங்கினோமா, அதனால விட்டுட்டோம். இதை பே பண்ணிக்கலாம், தேவை இந்த மாதிரி பல்கா வாங்குறப்ப நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்காம போயிட்டோம். இன்னைக்கு ஞாபகமே இல்ல, நிலா தான் யதார்த்தமா கேட்டோம். தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்ல. தம்பிக்கு என்ன இருக்கு, அங்கதான போய் எடுக்கிறோம். அங்க போய் எடுத்துக்கலாமா? ஆமா, தம்பிக்கு எப்பவுமே ஒரு கடையில் எடுப்போம்ல, அங்க போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்தோம் எடுத்துட்டு மலையில காலன் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு காளான் சாப்பிட்டு வீட்டுக்கு போக போறோம். காளான் ஃப்ரை, எஸ் மக்களே. திருப்பி எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, செல்வி ஃபர்னிச்சர். எதுக்குன்னா, நம்மளோட வாஷிங் மிஷினோட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ரோல் வீல் வந்து உடஞ்சிருச்சு. திருப்பி இவங்க கிட்ட வாங்கினது உடையில, பழசு உடஞ்சிருச்சு. ஸோ இங்க வந்து வாங்கிட்டு போயிடலாம், ஒரு 2 வாங்கிட்டு போலாம் அப்படிக்காக வந்திருக்கோம்.
எனக்கு ஃப்ரீ சாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி பையாக்கு ஒரு குட்டி சேர். ஆமா, இங்க வந்து வீல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம வந்து தம்பிக்காங்க சேர் இருந்துச்சா சரி ஓகே. அவங்க முன்னாடியே வச்சிருந்தாங்களா பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு மிக்கி மவுஸ் பார்த்தா அது ரொம்ப அகலமா இருந்ததுனால அதை விட்டுட்டு இதை எடுத்தோம். சைடுல கேப் ஜாஸ்தியா இருந்துச்சு, அதுல இறங்கிரும் அந்த கேப் வழியா, அதனால சேஃப்டியா இருக்காது அவனுக்கு. அதனால இது ஓகே அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். மறந்துடாம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்னோட இன்ஸ்டாலே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போலாம். டாடா, பை பை. பை 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 பை.